ஒரு நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்துல கலைஞயமே வேற மாதிரி இருக்கு பாருங்க. பிரம்மச்சாரணம் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாதனால எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்க. நம்ம மண்டபத்துக்கு அழகான ரெண்டு தூண், அதை பார்த்தீங்கன்னா அழகாக உள்ள இருக்கிற துவார பரவசில் என்ன பாருங்க. எல்லாத்தையுமே கலைஞர் தான் இதெல்லாம் சொல்லணும். அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, ஃபோ மிஷின் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ எந்த ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ தலாவானூர் பல்லவர்கள குடைதல் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கு போகிறதுக்கு வழி இது தானா பார்த்துக்குங்க. தான் பிளான் பண்ணோம், மழையில் இருக்கிறதால ஏதோ பிளான் பண்ணுது. ஆனால் பார்த்தா எங்களுக்கு பேட் லக், இன்றைக்கி மழை வந்துடுச்சு. இருந்தாலும் எங்களுடைய இந்த கவரேஜை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மழையில் நடந்துக்கிட்டே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். வாங்க போகலாம். ஹாய், நாம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் டு செஞ்சி போகிற ரோட்டில் தென்புதுப்பட்டு, தென்புதுப்பட்டுலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலவானூர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பல்லவர்களால் குடையப்பட்ட 2வது குடவரை கோயில் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த குடவரை கோயிலுக்கு இது வச்சு தான் மகாபலிபுரம் மற்ற இடத்துலலாம் இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் வந்து செதுக்கியிருக்காங்க, அதாவது குடைஞ்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறையில் அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு வந்து 2 பக்கம் இருக்கிற தேவரபாளையர் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் நேர்த்தியான படிக்கட்டுகள், அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு அழகான 2 தூண், அதில் பார்த்தீங்கன்னா அழகாக சிலையினர் செதுக்கியிருக்காங்க ஓவியங்கள் கூட. பாருங்க எவ்வளோ ஒரு நேர்த்தியாக அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்க. பொம்மை சிலை அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமிக்கக்கூடிய அளவில் அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாதனால எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆடு அந்த டியூப் லெவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டியூப் லெவல்லையே மிஞ்சிற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒரு ஷைனிங்காக அந்த மேல் தளமும் சரி, கீழே பாருங்களேன் கீழ்த்தளங்களும் சரி, அப்புறம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு கோவில், அந்த கோவிலுடைய கருவறை பாருங்கள், கருவறைக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கேயும் 2 துவாரபாளையர் சிலை இருக்குது, ஆனால் நம்மளால் இப்போ உள்ளே போய் பார்க்க முடியல. கவர்மெண்டில் அதாவது தொழில்துறையால் 1958 சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்க இந்த கோவிலில். அதாவது மிஞ்சிய எஞ்சிய பாதுகாக்கப்பட்ட பகுதிங்களா அது பார்த்துக்குங்க. அவர்களுடைய கலைநயத்துக்கு இதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறதே தெரியல பாருங்களேன். ஒரு சிலையை ஒவ்வொன்றும் அந்த தலையில் பாருங்களேன் ஒரு நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்துக்கு கலைநயமே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், பிரமிச்சு வர அளவுக்கு இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன் அழகாக, அந்த 3 சிலை, 3 சிலைக்கு மேலே 5 சிலை பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்து மனிதர்களுடைய உழைப்பை வந்து இதில் பார்த்தாலுமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் மனிதர்களால் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல, அன்பிலீவபிள் திங்ஸ் பாருங்க. துவாரபாளையர் சிலைன்னு சொல்லுவாங்க, இதான் பார்த்துக்கிங்க எவ்வளோ நேர்த்தியாக அழகாக அந்த வளைவு நெளிவு எல்லாத்தையுமே கலைஞர்னா இதான் சொல்லணும். அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங்லேயே அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதனுடைய எண்டு தான் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம்லாம் பார்த்துங்க. இதோட ஐடியாலஜி இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு, பல்லவர்களுடைய ஐடியாலஜி குகை, அதாவது ராக் டெம்பிள் ஐடியாலஜி, ராக் டெம்பிள் ஐடியாலஜி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்துங்க. பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து இதை அழகாக செஞ்சுருக்காங்க, பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கேயும் பார்த்துக்குங்க பக்கவாட்டில் இது ஒரு சிலையாக இருக்குது, துவாரபாளையர் ஏ
எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் மேல் கலெல்லாம். இப்போ அமேசிங்க. அதாவது இதனுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி வேற எழுதியிருக்காங்க பாருங்க. எங்களால் கொஞ்சம் தான் படிக்க முடியுது. பஞ்சவ உபரி ஓரளவுக்கு தான் தெரியுது, தமிழ் எழுத்துக்கள் தான். ஆனால் அந்த காலத்து இதுவும் எழுதியிருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு இது தா நா சூலாம் அதெல்லாம் படிக்க முடியுது. கிட்ட போனால் இன்னும் நல்லா படிக்கலாம். ஆனால் எங்களுக்கு உள்ளே போகாத அளவுக்கு கேட் போட்டிருக்காங்க. அது ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு மண்டபம் அழகாக இருக்குங்க. துவாரபாலகர் சிலை உள்ள சிவலிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கான அந்த வாய்ப்பு இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. ஒரு மலை, அந்த மலையக்குள்ளே குடைஞ்சி அதுக்கு உள்ள ஒரு மண்டபமாக்கி அதுக்கு உள்ள ஒரு இது கோயில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. எந்த காலத்துலேயும் அழியாத அளவுக்கு. இப்போ இந்த டெக்னாலஜியில் ஏதோ மிஷின் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ எந்த அளவுக்கு அந்த உளியை வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஷைனிங்காக ஒரு சமமாக பண்ணியிருக்காங்க. மேல் தளமும் சரி கீழேயும் பாருங்கள், அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. தண்ணி உள்ள நிற்காத அளவுக்கு அழகாக அந்த இது பண்ணியிருக்காங்க. வெளியும் துவார பாலகர் சிலை இருக்குது, உள்ளேயும் துவார பாலகர் சிலை இருக்குது. கோயில் பாதுகாப்புக்காக ஒரு பெரிய பூட்டும் போட்டிருக்காங்க. பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போட்டிருக்காங்க. டிசைனிங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். படி அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அதுக்கப்புறம் அதுவும் ஒரு இதுபோலாக இருக்கு பாருங்க. இந்த மழையில் நம்ம ஒரு வழியாக நம்ம பல்லவர்களை குடைத்தறி கோயிலுக்கு வந்துட்டோம். பல்லவர்கள் எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு கட்டிட கலைஞர்கள்னு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணுங்கள்.